ஹலோ மக்களே, வணக்கம். மனசாட்சி மகேஷ். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம நயன்தாரா மேடமோட 75 அவங்களோட 75வது மூவி. என்ன மாதிரி ஒரு லேடி இல்லை வாழ்க்கையில், இன்னைக்கு 75 படம் வரைக்கும் ஒரு சவுத் இந்தியனில் இன்னைக்கு ஹையஸ்ட் பெய்டு ஆக்ட்ரஸ் இன்னைக்கு நயன்தாரா மேடம் தான். எல்லா ஸ்ட்ரகிளையும் அவங்க லைஃப்பில் ஃபேஸ் பண்ணி, என்ன கஷ்டம் நஷ்டம் எதிரெல்லாம் அவங்க கஷ்டப்படக்கூடாதோ எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு, இன்னைக்கு ஒரு ஃபெமினைன் ஒரு சானிட்டரி நாப்கின் கம்பெனி உருவாக்குற அளவுக்கு அவங்க வளர்ந்துருக்குறாங்க. வளர்ந்து மிகவும் பாராட்டக்கூடியது. பொதுமாக எல்லா கேர்ள்ஸுக்கும் அவங்களை ரொம்ப பிடிக்கும். நாட் ஓன்லி பாய்ஸ் ஃபேன்ஸ், இட் ஆல் த கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் ஹூ லவ்விங் த நயன்தாரா. அவங்க ஹீஸ் டெடிக்கேஷன் ஒர்க்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் மூவிஸ் வாஸ் வெரி ஃபேன்டாஸ்டிக். அவங்களோட 75வது படம் அன்னபூரணி, அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். 75th மூவி அன்னபூரன், அதோட ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் ரியாக்ஷன் இந்த வீடியோவில். பரவாயில்ல, அழகா இருக்கு. இது ஜி ஸ்டுடியோஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. போனி மாமா இவர் தான். ஜி ஸ்டுடியோஸ் ஒரு கோயில், ஹரி ஹரி சார் படத்தில் வர மாதிரி ஒரு கோயில். ஹரி அசிஸ்டன்ட் டைரக்டர் நினைக்கிறேன், பார்த்தாலே வந்து ட்ரிடன் சாட்சி. நம்ம ரவீந்திரன் ப்ரொடியூசர், ராட்சசன் ப்ரொடியூசர். அவங்க ஐ ஒரு அக்ரஹாரத்து பெண்ணு போல ஒரு பிராமின் வீடு காட்டுறாங்க. ஐயர் வீடு, ஐயங்கார் வீடு. ஐயர் வீடு கிடையாது, ஐயர்னா சிவன், ஐயங்கார்னா பிஸ்னஸ் லாஜிஸ்டிக் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அந்த புக் படிக்கிறாங்க. நம்ம கௌரி மேடம், கௌரியா ஆயா, அவங்க தான் பழைய ஆக்ட்ரஸு. மாமா வந்து மோட்சம் குடிக்கிறாரு. மாமா சொல்கிறவர், ஐயோ டிஸ்ட்டு பிஸ்னஸ் லாஜிக் மேனேஜ்மெண்ட் புக்கு படிக்கிறேன்னு சொல்லிட்டு, வா அந்த கண்கள் இருக்கே கண்கள், வா சிக்கன் ரெசிபி படிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த புக்கு உள்ள வச்சு. வா சூப்பர், சிக்கன் பிரியாணி 965. பூரணி மேடமோட ஸ்மைல் விசிறிக்கிறாங்க, மேடம் ஸ்மைல். பூரணி மாமா இந்த ஸ்மைல் எக்ஸாம் மாமா. ஆமாம்மா, ஓ ஆட்டி காட்டி விடுறாங்க. ஆ எப்படி வச்சுக்கோ, நல்லா படி, சிக்கன் ரெசிபியை நல்லா படிக்கிறாங்க. அன்னபூரணி, அன்னபூரணினா நம்ம ஹிந்து ஹிந்துவாஸாக இருக்கும்னு தெரியும். அன்னபூரணி வந்து நமக்கு சாப்பாடு கொடுக்குற ஒரு தெய்வம். அவங்க எங்கள் வீட்டில் அந்த சாமி போட்டு வருது அன்னபூரணி. சின்னதாக அழகாக வச்சுருப்பாங்க, ஒரு பவுல், சின்னதாக ஒரு பவுல் போட்டு அந்த பவுலில் கொஞ்சம் அரிசியை கொட்டி சின்னதாக ஒரு அம்மன் சிலை விக்கிரகம், அம்மனோட சின்ன விக்கிரக சிலை வச்சுருப்போம். அதுதான் அன்னபூரணி சிலை. ஸோ அந்த அம்மனை ஒரு மையமாக வச்சு டைட்டில் ரெடி பண்ணி செம்மையாத்துருக்காங்க. தமனண்ணா மியூசிக்கல் வேறு நல்லாத்தான் இருக்கும். நீலேஷ் கண்ணா அவரோட ஃபர்ஸ்ட், நீலேஷ் கிருஷ்ணா. ஸோ அவர் தான் அந்த படத்தில் டைரக்ட் பண்ணுறாரு. தமன் மியூசிக்கில் ஜி ஸ்டுடியோஸ் ப்ரொடக்ஷனு. வேற என்ன வேணும், படம் ஹிட் ஆகிடும் கன்ஃபார்மு. 75th மூவி சொதப்பாரு, பார்ப்போம். ஒரு ஹீரோயினுக்கு 75th மூவி கிட்டத்தட்ட, அவங்க 75 படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 15 படம் 20 படம் கிட்ட லீடாக நடிச்சுட்டாங்க. அதான் சிங்கிள் ஹீரோயினாக நடிச்சிருக்கு படம் ஒரு 20 படம் கிட்ட போயிருக்கும். இந்த 20 படம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்தில் வந்துருச்சு. செம்ம பீக்கில் போயிட்டாங்க. நீ சவுத் இண்டியன் ஆக்ட்ரஸ்லேயே அதிகமாக சம்பளம் வாங்குகிற ஒரு ஆக்ட்ரஸ் அவர், லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா மேடம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க ரொமான்ஸ், அவங்க கண்கள் பார்வைகள் எல்லாமே விழுந்துருவோம் எல்லா பையனும். ஸோ நமக்கு ரொமான்ஸ்லாம் வராது, நம்ம ஒன்றும் காமெடி தான், மனசாட்சி தான். ஸோ செமையாக இருக்குது அன்னபூர்ணி ட்ரெய்லர், ட்ரெய்லர் அந்த மாதிரி கிளிப்ஸு. ஸோ படம் வரட்டும் அழகாக. அல்லாத ட்விஸ்ட்டு வெயிட் இந்த சீனில் என்ன தெரியுமா, பிஸ்னஸ் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சோஷியல் மேனேஜ்மெண்ட் புக்குன்னு வச்சுட்டு கீழே சிக்கன் ரெசிபி வச்சுட்டு படித்தாங்க பார். பூரணின்னு அம்மா அந்த ஸ்மைல், அதுதான் இதில் ஹைலைட். பாய்.